வணக்கம். இது வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி. நேயர்களே, இந்த வாரம் நாம் பார்க்க போகின்ற தலைப்பு, நாடு முழுக்க உலகம் முழுக்கவே அரசு துறை நிறுவனங்களும் தனியார் துறை நிறுவனங்களும் டிஜிட்டல் மயமாகி கொண்டிருக்கின்றன. இந்த சூழலில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும், டிஜிட்டல் மயமாகி இருக்கின்ற காரணத்தால் எது போன்ற அச்சுறுத்தல்கள் இருக்கும் என்பதை பற்றித்தான் பேசப்போகிறோம். அது குறித்து நம்மோடு பேசுவதற்காக கல்வியாளரும் டிஜிட்டல் உலகின் தொழில்நுட்ப வல்லுநருமான திரு எம். பாலசுப்ரமணியம் அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார். அவரோடு பேசுவோம். அவர் நமது அரங்கிற்கு வந்திருப்பது நமக்கு மிக பெருமை அளிக்கக்கூடிய ஒன்று. சார், வணக்கம். வணக்கம் சார். உங்களை குறித்து எங்களுடைய புது யுகம் நேயர்களுக்கு ஒரு சின்ன அறிமுகம் சார், ப்ளீஸ். அழைத்தமைக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பாலசுப்ரமணியம். நான் திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்து சென்னையில் படித்து சென்னையில் வளர்ந்தேன். கடந்த 20 வருடங்களாக தொழில்நுட்ப துறையில் பணிபுரிந்து வருகிறேன். சிட்டி பேங்க், டன்னன் பிராட் ஸ்ட்ரீட், டிரான்ஸ்யூனியன், ஹையர் ஒன், பிளாக் போர்ட் இப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்க நிறுவனங்களில் சிஇஓவாக பணிபுரிந்து இப்பொழுது ஸ்ட்ராட்இன்ஃபினிட்டி என்ற யூகே யுஎஸ் இந்தியாவில் ஒரு கன்சல்டிங் நிறுவனத்தை தொடங்கி பல மல்டிநேஷனல் கம்பெனி இந்தியாவில் வந்து தொழில் தொடங்குவதற்கான வழிமுறைகளை வைத்துக் கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் நாஸ்காம் என்று சொல்லக்கூடிய இந்திய தொழில்நுட்ப அசோசியேஷன் தமிழ்நாடு கேரளா பாண்டிச்சேரி தலைவராக கடந்த 4 வருடங்களாக இருந்தேன். இப்பொழுது வந்து IIIT IIIT வந்து அனைத்து இதுக்கும் இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்கிறது. IIIIT மோர் ஃபார் த ஐடி டெக்னாலஜி. IIIIT ஸ்ரீசிட்டியோட சேர்மனாக மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர்களுடைய ஆணையப்படி இப்பொழுது நியமித்திருக்கிறார்கள். IIIIT சேர்மனாக இருக்கிறேன். பல ஸ்டார்ட் அப் தொழில் நிறுவனங்கள் ஸ்டார்ட் அப்புகளுக்கு போர்ட் ஆஃப் டைரக்டர், போர்ட் ஆஃப் அட்வைசர், டெக்னாலஜி அட்வைசராக பணிபுரிகிறேன். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அரசுக்கும் தமிழ்நாடு காவல்துறையிலும் பலவிதமான தொழில்நுட்ப ரீதியான என்னோட பங்களிப்பை அளித்துக் கொண்டிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் சார். பூர்வீகம்ங்கிறது சென்னையா இல்லை சென்னையில் என்னுடைய கிராண்ட் ஃபாதர், என்னுடைய தாத்தா திருநெல்வேலியிலிருந்து சென்னையில் வந்து செட்டில் ஆனப்போ அப்போவே வந்து இறந்துட்டுவீங்க. சரிங்க சார், சந்தோஷம் சார். நம்ம தலைப்புக்கு வந்துடுவோம் சார். சார், இப்போ டிஜிட்டல் மயமாதல் அப்படின்னா, அதாவது தனியார் துறைகளிலும் அரசு துறைகளிலும் டிஜிட்டல் மயமாதல்னா என்னன்னு விளக்க முடியுமா சார்? வெரி சிம்பிள். உங்களுடைய ஸ்டுடியோவுக்கு வந்தேன், ரெஸ்ட் ரூம் போனேன், ஃபேஸ் வாஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும் பொழுதும் லைட்ஸ் தானாக எரிஞ்சிட்டே இருந்தது. அதுதான் டிஜிட்டலைசேஷன். சிம்பிளாக சொல்லணும்னா டிஜிட்டல் மயம்ன்றது நம்மளுடைய அன்றாட வாழ்வில் நாம் செய்யும் வேலையிலிருந்து, அது பண பரிவர்த்தனையாக இருக்கட்டும், நாம் செய்யும் ஒரு செக்யூரிட்டி அக்சஸ் கண்ட்ரோல் டோராக இருக்கட்டும், இல்லை கார் ஓட்டுறதாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இன்றைக்கி டிஜிட்டல் மயம்ன்றது இதுதான். சிம்பிளாக சொல்லணும் இதுதான். பட் நம்மளோட நேயர்களுக்காக ஒரு சிறிய டேட்டா பாயிண்ட்ஸ் கொடுக்கணும்னு விரும்புகிறேன். அது வெரி இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 900 மில்லியன் இன்டர்நெட் யூசர்ஸ் இருக்காங்க, க்ளோஸ் டு 1 பில்லியன். ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட இதுவரையிலும் 60 பில்லியன் மதிப்பிலான பணப்பரிவர்த்தனை மட்டும் இந்தியாவில் நடந்திருக்கிறது. அந்தளவுக்கு ஒரு டிஜிட்டலைசேஷன் டெக்னாலஜி வந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரூரல் கிராமப்புறங்களில் மட்டும் ஒரு 350 மில்லியன் இன்டர்நெட் யூசர்ஸ் ஆல்ரெடி இருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் சொல்கிற தனியார் அரசு துறையிலையும் இது 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 அனைத்தும் சேர்ந்து தான் நான் சொல்கிறேன். தனியார் ஜென்ரல் சிட்டிசன் பப்ளிக் எல்லாரும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். அரசு துறையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஆட்டோமேஷன் டெக்னாலஜி டிஜிட்டலைசேஷன் ஒரு மிகப்பெரிய லெவலில் அதுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆல்ரெடி ஆரம்பித்து போயிட்டுருக்கு எல்லா நம்ம தமிழ்நாட்டிலையும். அதாவது அரசு துறையில் வந்து டிஜிட்டல் மயம்ங்கிறது ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்குங்க. ஆரம்ப கட்டத்தில் அடுத்த லெவல் மூவ் ஆகிடுது. ஒரு இந்த ஒரு இந்த கடந்த ஒரு 4 வருஷங்களில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பார்க்க முடியுது. நிறைய துறையிலேயே வந்து டிஜிட்டலைசேஷன் நம்மளால் பார்க்க முடியுது. சரி சார், இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், இந்த டிஜிட்டல் மயம்ங்கிறது தனியார் துறையிலும் சரி, தனிநபரும் சரி, இல்லை அரசு துறைகளிலும் சரி, எந்த அளவுக்கு உலகத்தை ஒப்பிடுறப்ப எப்படி இருக்கு சார்? இப்போ தமிழ்நாடு சொல்றாங்க, இந்தியா தமிழகம் இன்னைக்கு வந்து இந்தியா உலகத்தில் 2வது இடத்துல இருக்குது. அந்த டிஜிட்டல் மயம், இந்த டிஜிட்டல் மயமானது என்னன்றது எதனால் அப்படி ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். இது வந்து எதனால் இவ்வளோ வேகமாக வளர்ச்சி அடைந்ததுக்கு இந்த கோவிடோட ஒரே நற்பயன் இது ஒன்று தான். இந்த கோவிட் வந்து இந்த டிஜிட்டலைசேஷன் ரொம்ப மிக குயிக்காக வளர்கிறதுக்கு ஒரு கோவிட் வந்து ஒரு மிகப்பெரிய ரீசனாக இருந்தது. ஏன்னா இன்றைக்கி வந்து இது வேலைவாய்ப்புக்கும் பெருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. இன்றைக்கி வந்து இந்த கோவிடால்
அனைத்து துறைகளும் டைரக்டாக போய் பணியாற்றுவதற்காகவோ இல்லை டைரக்டாக போய் சர்வீஸ் பண்ணுறதுக்கோ முடியாத ஒரு காரண கட்டத்தில் என்ன பண்ணலான்னு அப்படி யோசிக்கும் போது ஒவ்வொருத்தரும் அதை அடாப்ட் பண்ண ஆரம்பித்தாங்க, ஒவ்வொருத்தரும் அதை உபயோகப்படுத்த ஆரம்பித்தாங்க. அது கல்வியாளர்களாக இருக்கட்டும், ஸ்கூல் டீச்சர்ஸாக இருக்கட்டும், ஈவன் அரசாங்க ஊழியர்களாக இருக்கட்டும். இன்றைக்குமே கூட சில அரசாங்கம் வந்து ஒரு சில ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு சில பீப்புள் ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டெக்னாலஜி ரெவல்யூஷனுக்கு இந்த ஒரு கடந்த 2 வருடங்கள் மிக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்றது மாற்றுக்கிறது கிடையாது, நம்ம ஒத்துக்கணும். ஸோ இன்னைக்கு இந்தியா வந்து நம்பர் 2 இடத்துல இருக்கு, நம்பர் 1 சைனா. நம்ம ஆல்ரெடி அமெரிக்காவை இந்த விஷயத்தில் முந்திட்டோம். டிஜிட்டல் அடாப்ஷன், அதாவது டிஜிட்டலைசேஷன் வேற டிஜிட்டல் அடாப்ஷன், அதை வந்து அந்த டிஜிட்டலைசேஷனை ஏற்றுக்கிட்டு அதை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுல இன்னைக்கு இந்தியா வந்து முதல் டாப் 2 இடத்துல இருக்குது. இது முதல் இடத்துல வர்றது வெகு விரைவில். அதில் ஒன்றும் கொரோனா என்கின்ற துயரம் தொழில்நுட்பத்தில் வந்து மிக உயரத்தை நாம் எட்டியிருக்கிறோம் இல்லைங்களா. அந்த துயரம் தந்திருக்கக்கூடிய உயரம் இது அப்படின்னு சொல்லிக்கலாம். சரி, இப்போ இந்த டிஜிட்டல் மயமாக்கலுங்கிறது சொசைட்டியில் எந்த மாதிரியான அச்சுறுத்தல்களை, தாக்கம் நான் சொல்ல வரல, எந்த மாதிரியான அச்சுறுத்தல்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமாக இருக்குது. எப்படி? நிச்சயமாக இருக்குது. இன்றைக்கி இந்த டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா எல்லாரும் டிஜிட்டலையும் ஐடியும் ஒன்றா பார்க்குறாங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கணினியும் டிஜிட்டலையும் ஒன்றா பார்க்குறாங்க. என்னோட பார்வை கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இன்றைக்கி டிஜிட்டல்ன்றது ஒரு எல்லா துறைகளிலும் டிஜிட்டல். ஐடின்றது ப்ராபபிள் ஐடியுமே இன்றைக்கி வந்து ஒரு ஹரிசன்டல் ஆகிடுது. இன்றைக்கி வந்து ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இன்றைக்கி இந்த டிஜிட்டலைசேஷன் வந்துடுது. ஸோ அப்போ என்ன சொல்ல வரணும்னா டிஜிட்டல் வந்து காமன் ஃபார் எவ்ரிபடி, அதை எல்லோரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒத்துக்கணும். ஓகே, ஸோ எந்த ஒரு நல்ல விஷயங்கள் வரும்போதும் அதுக்கான ஒரு கடினமான ஒரு விஷயங்கள் நம்ம கடந்து போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இப்போ ஒரு மித்து என்னென்னா ஒரு அனுமானம், டிஜிட்டலைசேஷன் வந்ததுன்னா வேலை வாய்ப்புகள் போயிடும், கம்மியாகிடும். இப்போ டிஜிட்டலைசேஷனுக்கு ஒரு சில, அதுதான் நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ கார் ஓட்டுறதுக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக கார் ஓட்டுறதுக்கான வாய்ப்புகள் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்னா வேலை வாய்ப்பு குறைய தானே செய்யல? அதான், இதுதான், இது ஒரு மித்து தான், இது வந்து ஒரு அனுமானம் தான். அதாவது இன்றைக்கி வந்து இந்த டிஜிட்டலைசேஷன் சொல்லும் போது எல்லா துறைகளுக்கும் அது வரும்போது சில டெக்னாலஜிஸை நம்ம சொல்லுவோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், 3D, பிளாக் செயின், இப்படி எல்லா டெக்னாலஜி ஒரு டாப் 10 டெக்னாலஜிஸை நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எந்த துறையாக இருந்தாலும் இது இதில் ஏதாவது ஒரு தாக்கம் வரும். அப்படி வராச்ச நம் செய்யும் வேலையை எவ்வளவு நேர்த்தியாக, எவ்வளவு விரைவாக, இன்னும் வேற என்ன பண்ணலாம் அப்படின்றதுதான், அதுதான் அந்த அந்த கேப். இந்த ஒரு மேனுவலாக ஒரு விஷயம் பண்ணுறதுக்கும் இன்றைக்கி டிஜிட்டலைசேஷன் சொல்லக்கூடிய ஒரு ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கும் ஒரு வித்தியாசம் என்னென்னா அந்த கேப்பை ஃபில் பண்ணுறோம். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன சொல்லலான்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் பேங்கிங் சிஸ்டம், இன்றைக்கி நான் கிட்டத்தட்ட பேங்க்குக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் இருக்கும் சார், பேங்க் வாசல் நான் மிதித்து 4 வருஷம் இருக்கும், நான் செக் புக்கை யூஸ் பண்ணியே 2 வருஷம் ஆகிடுது. ஸோ இதுதான் டிஜிட்டலைசேஷன். இது வந்து இன்றைக்கி ஒரு ஆட்டோ டிரைவர் பாருங்கள், ஒரு ரோட்டில் சாலையில் ஸ்டாப் பண்ணி ஒரு இளநீர் கொடுங்க, நீங்கள் பேமெண்ட்டை வந்து கூகுள் பேயில் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு இளநீர் விற்பாரோ இல்லை ஒரு கொய்யா பழம் விற்பாரோ கூட இன்றைக்கி வந்து கூகுள் பேயில் நீங்கள் பே பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இதுதான் ஈஸ்னஸ். இவர் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், ஈஸ் ஆஃப் லிவிங், அதாவது அவ்வளோ ஒரு சாதாரணமான மனிதனின் வாழ்க்கையில் ஒரு இம்பேக்ட் பண்ணுற பார்த்திங்கன்னா இது வந்து இதுதான் அந்த டிஜிட்டலைசேஷனோட இது. இதை வந்து நம்ம வந்து நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்ல வரும்போது இதாவது ஒரு சேலஞ்ச் இருக்குது. இப்போ என்னென்னா ஒரு விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது வேலைவாய்ப்பு பறிபோகும் அப்படின்ற ஒரு ஒரு இது இருக்குது. ஆம் இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஆமாம், ஒரு சில விஷயங்களுக்கு வேலைவாய்ப்பு கம்மியாகும். எதனாலன்னா நம் மாணவர்கள், நம்மளுடைய தொழிலாளர்கள், ஐடி எந்த துறையாக இருந்தாலும் அவங்கள அடுத்த லெவல், சரி வேர்ல்டு ஃபுல்லாகவே மாறின்னு இருக்கு சார், நம்ம மட்டும் மாறாமல் இருக்க முடியாது இல்லையா. ஸோ நம்மளுமே அந்த அப்ஸ்கில்லிங் ரீஸ்கில்லிங் சொல்லக்கூடிய எந்த துறையாக இருந்தாலும் அவங்க அடுத்த லெவல் ஸ்கில்லிங் போயிட்டே இருந்தால் தான் நெக்ஸ்ட் லெவல் வரும். இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும், ஒரு கலோக்கியலாக சொல்கிறேன், டிரைவர் இருக்கார், அந்த காலத்தில் அம்பாசிடர் ஃபியட் கார் ஓட்டியிருப்பாங்க, இன்றைக்கி வந்து அதுக்கப்புறம் மாருதி கார் வந்தது, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆட்டோமேட்டிக்கு, இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கல். ஸோ இதுதான் அப்ஸ்கில்லிங் ஃபார் அ டிரைவர். இன்றைக்கி வந்து ரேடியேட்டரை திறந்து தண்ணி ஊற்றின காலம் போய் இன்றைக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக எவ்ரி திங் இஸ் அவைலபிள். ஸோ இந்த விஷயங்களை தெரிஞ்சவர் தான் டிரைவருடைய அப்ஸ்கில்லிங். இப்படி ஒவ்வொரு துறையில் இருக்கிறவங்களும் அவங்க அப்ஸ்கில்லிங் ரீஸ்கில்லிங் சொல்லக்கூடிய நெக்ஸ்ட் என்ன, நம்ம எப்படி போகலாம் அப்படின்றத சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து இந்தியா உலகத்தில் நம்பர் 1 நாடாகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு சார். சந்தோஷம் சார், காலர் பார்த்துட்டு வருவோம் சார். வணக்கம், வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி. ராமானுஜம் சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்க? பெங்களூர். சொல்லுங்க சார், உங்க கேள்வி என்ன சார்? கேள்வி வந்து டிஜிட்டல்
டிஜிட்டல் பேசிக்காக அவருக்கு அர்த்தம் தெரியலைங்கிறார் சார். அதான் சார், சார் டிஜிட்டல் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க சார்? வணக்கம், என்ன என்ன தொழில் பண்ணுறீங்க சார் நீங்கள்? நான் ரிட்டையர்ட் டிஜிட்டல் எம்ப்ளாயி. ரிட்டையர்ட் எம்ப்ளாயி சார். எம்ப்ளாயி, கவர்மெண்ட் எம்ப்ளாயி சார். ரிட்டையர்ட் ஹெச்ஏஎல். ஹெச்ஏஎல் ஹெச்ஏஎல்ங்களா? என்ன என்ன பண்ணிட்டு இந்துஸ்தான் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சார்? என்ன ஒர்க் பண்ணிருந்தீங்க சார் நீங்க? ரிட்டையர்ட் சார். நான் அதான் ரிட்டையர்ட். என்ன என்ன துறையில இருந்தீங்க ஹெச்ஏஎல்ல? நான் இன்ஸ்பெக்ஷன் இருந்தேன், குவாலிட்டி கண்ட்ரோல். குவாலிட்டி கண்ட்ரோல், வெரி குட் சார். இதை விட ஈஸியாக என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது சார். நீங்கள் குவாலிட்டி கண்ட்ரோலில் ஒரு சில ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணும்போது ஃபிசிக்கலாக ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் பார்ப்பீங்க, இல்லை ஒரு ரேண்டமாக சாம்பிள் எடுத்து பண்ணுவீங்க சார். ஓகே, இன்றைக்கி வந்து அந்த ஒர்க்கு இன்றைக்கி வந்து ஓவரால் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது, நீங்கள் பண்ணுற கன்சியூமரோட கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் தரமாக பார்க்க முடியுமான்னா ஆக்சுவலி அது வந்து சாத்தியக்கூறு கிடையாது. அதுக்கு வந்து ஒரு சில ஆட்டோமேஷன் டூல்ஸ் போட்டிருப்போம், இல்லை குவாலிட்டி செக் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு சில தொழில்நுட்ப கேமராஸ் போட்டிருக்கலாம். ஸோ நீங்கள் எந்த துறையில் இருக்கீங்களோ அதுக்கான ஒரு தொழில்நுட்பத்தை இதை எவ்வளோ ஈஸியாக பண்ணலாம், எவ்வளோ அக்யூரேட்டாக பண்ணலாம். இப்போ ஒரு மனுஷன் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு 100 ப்ராடக்டை அட் அ டைமில் பார்க்குறதுக்கும் அதில் வந்து ஒரு 2 தவறுகள் கண்டுபிடிக்கலாம். ஆனால் வேற ஒரு ஆட்டோமேஷன் பண்ண ஒரு டூல் பார்த்தோம்னா 100 out of 100 கண்டுபிடிக்கும். ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ணுறது தான் சார் டிஜிட்டலைசேஷன். அதாவது இன்றைக்கி ஒரு ஹியூமன் டாஸ்க்கை எவ்வளோ சுலபமாக, நேர்த்தியாக, எஃபிஷியண்ட்டாக, எஃபெக்டிவாக பண்ணலாம், இதுதான் அந்த டிஜிட்டல் இதுங்க சார். குட் சார், இப்போ நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் சார். இப்போ நீங்கள் சொன்னது இந்த பதிலிருந்தே நான் கேள்வி கேட்குறேன் சார். இப்போ நீ அதாவது இந்த மனிதர்கள் செய்கிறத விட மெஷின் வந்து இன்னும் கூடுதலாக வந்து ரொம்ப அழகாக பர்ஃபெக்டாக பண்ணும் அப்படிங்கிறீங்க. அப்படின்னா அந்த இடத்துல மனிதர்களுக்கான வேலை வாய்ப்பு குறையுதுன்னு தானே சார்? எக்ஸாக்ட்லி சார். எந்த ஆட்டோமேஷன், எந்த மிஷின், எந்த டெக்னாலஜியாக இருக்கட்டும், ஹியூமன் இன்டர்வென்ஷன் இல்லாமல் அது எதுவுமே சக்ஸஸ் ஆகாது. 100% ஆட்டோமேஷன், 100% டிஜிட்டலைசேஷன் இஸ் நாட் பாசிபிள். ஹியூமன் இன்டர்வென்ஷன் கண்டிப்பாக தேவை. அதுவும் இந்தியா மாதிரி கண்ட்ரியில் அது சக்ஸஸ் அதிகம். ஏன்னா இந்தியர்களுக்கே உரிய அந்த ஒரு சென்சிட்டிவ் குணம், அதாவது ஒரு விஷயங்களை நேர்த்தியாக பார்க்குறது, சொந்த தன் ஆர்வத்தோடு பண்ணுறது, இதெல்லாம் வந்து இந்தியர்களுக்கே உரிய ஒரு சில குணம். ஸோ அதை வந்து இன்னும் அவங்க மேலோத்தி இந்த ஆட்டோமேஷன், டெக்னாலஜி, டிஜிட்டலைசேஷன் கூட நம்மளுடைய பீப்புள் இன்ட்ராக்ஷன் இல்லாமல் எதுவுமே சக்ஸஸ் ஆகாது சார். பீப்புள் இன்ட்ராக்ஷன் இஸ் மேண்டேட், இருக்கணும். இது இருக்கும், அது வந்து அட்லீஸ்ட் ஒரு 10% இருக்கலாம், 20% இருக்கலாம், டிபெண்டிங் ஆன் த செக்டருக்கு ஏற்ற மாதிரி இது மாறுபடும். அதுக்கு தான் நான் சொல்கிறது, இப்போ அந்த எம்ப்ளாயீஸ் வந்து இந்த தொழிலாளர்கள் வந்து அவங்க வந்து அடுத்த லெவல் என்ன பண்ணணுன்றதை அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஐயோ நமக்கு வேலைக்கு ஏதோ அச்சுறு வருதுன்னு தோணாது, நம்ம அடுத்த லெவல் போகணுன்ற அந்த மைண்ட் செட் வந்துடும். குட் சார், சந்தோஷம் சார். ஓகே சார். சார், இப்போது இந்த டிஜிட்டலைசேஷன் மூலமாக ஏற்படக்கூடிய வேலை வாய்ப்புகள் இன்றைக்கும் இன் ஃபியூச்சர்லேயும் இப்போ எப்படி இருக்குது, இன் ஃபியூச்சரில் எப்படி இருக்கும், இந்தியாவில் எப்படி இருக்கும், தமிழகத்தில் எப்படி இருக்கும்? ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சனுக்கு வந்துட்டீங்க சார். இப்போ இந்த எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா, ஓவரால் இந்தியாவில் இந்த டிஜிட்டலைசேஷனோட இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பீக்கில் போயிட்டுருக்கு. எஸ்பெஷலி இந்த 2021-22, இன்னும் ஒரு அனதர் 3 to 5 இயர்ஸ்க்கு இது இந்த ஸ்டீப் வந்து இப்படி தான் போகும். நீங்கள் தமிழ்நாட்டை எடுத்துங்க, ஏன்னா நமக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் நம்ம ஈஸியாக புரியுற மாதிரி சொல்கிறேன். நம்ம பார்க்குற மக்கள் நம்ம தமிழ்நாட்டு மக்கள்ன்றதால, உலகம் முழுக்க தமிழர்கள் பார்க்குறதால, ஒரு 4 வருடத்துக்கு முன்னாடி வரையிலும், 2015-16 வரையிலும் தொழில்நுட்ப இன்ஜினியரிங் படித்த மாணவர்கள் 8% பேருக்கு தான் கரெக்டான வேலை கிடச்சிது. 100,000 பேர் வராங்கன்னா 8,000 பேருக்கு தான் அந்த படித்ததுக்கான வேலை கிடச்சிது. 21% பீப்புளுக்கு தான் ஓரளவுக்கு ரிலேட்டடான ஒர்க் கிடைச்சிது. அப்போ பேலன்ஸ் 70% ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கேள்விக்குறியாக தான் இருந்தது, எப்படியோ எங்கேயோ ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இன்றைக்கி சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, இன்றைக்கி டிமாண்ட் வர்சஸ் சப்ளை, டிமாண்ட் நிறைய இருக்குது, சப்ளை இல்லை. என்ன காரணம்? காரணம் அதுதான், இதுதான் டிஜிட்டலைசேஷனோட பாசிட்டிவிட்டி. இன்றைக்கி ஆஃப்டர் கோவிட், ப்ரீ கோவிட், போஸ்ட் கோவிட், இந்த கோவிட் சிச்சுவேஷன் பேண்டமிக்கு அப்புறமா இன்றைக்கி இந்த டிஜிட்டல் நீடு, தேவைகள் ரொம்ப அதிகமாக போயிடுது சார். இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் கிட்டத்தட்ட $50 billion ஸ்டார்ட் அப்புக்கு மட்டுமே நமக்கு இந்தியாவுக்கு மட்டுமே வந்திருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 43 யூனிகான்ஸ் வந்திருக்கு. டெக்காகான்னு சொல்லுவோம், அதாவது ஒரு யூனிகான் வந்து $1 billion. $10 billion போன ஸ்டார்ட் அப் வந்து
ஆல்ரெடி 20 ஸ்டார்ட் அப் உலகம் முழுக்க வந்துருச்சு. அதில் இந்தியாவிலேருந்து பைஜூஸ் ஒன்று, இன்னும் ஏதோ ரெண்டு வந்திருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கு இந்த டிஜிட்டலைசேஷனோட தாக்கம். ஸோ எந்த வேலையாக இருந்தாலும், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சார், என்னுடைய தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டுடைய வீட்டில், அவங்க வீட்டில் மிஸ்ஸஸ் வந்து மை நெய்போன்னு ஒரு ஆப் ஆரம்பித்தாங்க சார். ஒன்றும் நெய்பர்ஹுட்டில் பண்ணுற விஷயங்களை வெளியில் கொண்டு வரணும். இதுக்கு ஒரு அப்ளிகேஷன், இட் இஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 10 crore வேல்யூவேஷன் பண்ணி இன்றைக்கி ஒரு எல்லோரும் யூஸ் பண்ணக்கூடிய இப்படி பல ரொம்ப யூனிக்காக நிறைய சார். அதே மாதிரி சவுத்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க ஒரு மாணவர் வந்து ஒரு பேங்கிங் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி கோஆப்ரேட்டிவ் சிறு தொழில் வங்கிகளுக்கு ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணியிருக்காரு. இன்றைக்கி உலகம் முழுக்க ஒரு 20 கண்ட்ரியில் வந்து ஒரு 40 கிளைண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இன்றைக்கி வந்து இந்த டிஜிட்டலைசேஷன் வேலைவாய்ப்புகளை ரொம்ப அதிகப்படுத்திருக்கு. குறிப்பாக சுய வேலைவாய்ப்பு, நீங்கள் சொல்கிற சுய வேலைவாய்ப்பும் அதிகப்பட்டிருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் எம்ப்ளாயர். நான் இப்போல்லாம் நிறைய காலேஜஸ் போகும்போது எப்பவுமே யூ ஹவ் டு கெட் அ குட் பிளேஸ்மெண்ட், நல்ல வேலை கிடைக்கணும் தான் சொல்லுவோம். இப்போ நான்லாம் கொஞ்சம் மாற்றிக்க ஆரம்பித்தேன், நீங்கள் நல்ல வேலை கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். தட் மீன்ஸ் நீங்கள் தொழில் முனைவோர்களாக மாறுங்க. அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் இந்தியாலையும் பயங்கர ஹை லெவலில் வந்துடுது. இன்னைக்கு ஒரு தெளிவான ஒரு ப்ராப்ளத்தை தெளிவான பார்வையோடு நோக்கி இன்னைக்கு நம்ம அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் ஸ்கேலிங், பயங்கர ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணிக்கிட்டு எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போனோம். அதுதான் இந்த டிஜிட்டலைசேஷனோட பாசிட்டிவிட்டி. இன்னைக்கு ஒரு சின்ன இது முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் சார், 2006 டாப் டாப் வேர்ல்டில் இருக்க டாப் 5 கம்பெனிஸ் தான், ஒரு கம்பெனி தான் டெக்னாலஜி கம்பெனி மைக்ரோசாஃப்ட். 2011 வேர்ல்டில் டாப் 5 கம்பெனிஸ் தான், ஒரே ஒரு கம்பெனி தான் டெக்னாலஜி கம்பெனி. 2016 டாப் 5 கம்பெனிஸ் இந்த வேர்ல்டு, 5 கம்பெனியில் 5 டெக்னாலஜி. இன்னைக்கு 2021-22 5 to 10 கம்பெனிஸில் 9 கம்பெனிஸ் ஆர் டெக்னாலஜி கம்பெனி. அந்த குரோத் பார்த்தீங்கன்னா 5 times 6 times குரோத் ஆயிருக்கு. இன்னைக்கு வந்து சார் பிஎம்டபிள்யூ பென்ஸு காருக்கு காம்படிஷன், பிஎம்டபிள்யூக்கு பென்ஸு, பென்ஸுக்கு பிஎம்டபிள்யூ, இப்படி தான் இருக்கும். இன்னைக்கு பிஎம்டபிள்யூ பென்ஸுக்கு காம்படிஷன் ஊபர், கூகுள். இன்னைக்கு சிட்டி பேங்க், மாஸ்டர் கார்டு, விசா கார்டு, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ்க்கு இவங்க தான் காம்படேட்டர் இருந்தாங்க. இன்னைக்கு இவங்களுக்கு காம்படேட்டர் யாருன்னா ஒரு பேபாலோ இல்லை வந்து ஒரு ஃபின்டெக் கம்பெனி இவங்க தான். ஸோ இப்படி தான் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டல்ஸ்க்கும் மற்ற ஹோட்டல்ஸ் காம்படிஷன், மற்ற ஸ்டார் ஹோட்டல்ஸ் இன்னைக்கு அப்படி இல்லை. நம்ம ஸ்விக்கியும் ஜொமேட்டோவும் டைன் அவுட் இவங்க தான் காம்படேட்டர். இதுதான் இன்னைக்கு திங்ஸ் மாறிட்டே இருக்கு சார். ஒரு சாதாரண மனிதர் இன்னைக்கு வந்து ஒரு டிஜிட்டலைசேஷனை எவ்ரிடே லைஃப்பில் இன்னைக்கு டிஜிட்டல் இல்லாமல் இருக்க முடியாது சார். அந்த மாதிரி ஒரு நிலைமை இல்லை, அது நல்ல விஷயங்கள் தான். இதில் வந்து நீங்கள் ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். இதனால என்ன ப்ராப்ளம்னு கேட்டீங்க, கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம பிள்ளைகள் குழந்தைகள் சோசியல் மீடியா, நிறைய சோசியல் மீடியா அடிக்ட் ஆகிறாங்க, அது ஒரு ப்ராப்ளம். கண் பிரச்சனைகள் நிறைய வருது, மன அழுத்தங்கள் நிறைய வருது, கேமிங் ஃபீல்டு நிறைய வருது. இந்த விஷயங்கள்லாம் இதை வந்து நம்ம அண்டர்கோ பண்ணி தான் ஆகணும். இது வந்து அவங்கவுங்களுடைய அவர்களுடைய ஒரு கோட்பாடுகளுக்குள்ள, அவங்க பேரண்ட்ஸாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், குழந்தைகளாக அவங்களே இதை உணர்ந்து ஒரு வரமுறைக்குள்ளே வரணும். இந்தியன்ஸ்க்கு என்ன ஒரு ஒரு குட் குவாலிட்டியான எது பண்ணாலும் நல்லா பண்ணிடுவோம், அதுதான் ப்ராப்ளம். அதே மாதிரி இந்த கேம்ஸாக இருக்கட்டும், சோஷியல் மீடியா இருந்தால் அடிக்ஷன் கொஞ்சம் நிறைய ஆகிடுது, அதை நம்ம கான்ஷியஸாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். இது எல்லாமே நமக்கு புதுசு. இந்த அடிக்ஷனை கண்ட்ரோல் பண்ணிட்டோன்னா ஐ திங்க் திங்ஸ் வில். சரிங்க சார், இப்போது வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கு இன்றைய இளைஞர்கள், இந்த மாதிரியான ஒரு உலகத்தில், டிஜிட்டல் உலகத்தில் வேலை வாய்ப்பை பெறுவதற்கு இன்றைய இளைஞர்கள், படிக்கிற இளைஞர்கள் எப்படி தயாராகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? வெரி சிம்பிள். இன்னைக்கு வந்து இண்டஸ்ட்ரி ட்ரெண்டை எல்லாரும் அப்சர்வ் பண்ணுங்க. சரி, நம்மளுடைய அகடமிக் ஈகோ சிஸ்டம் இன்னுமே நெக்ஸ்ட் லெவலில் போகிறதுக்கு இன்னும் ஒரு சில வருடங்கள் ஆகும். ஸோ இப்போ வந்து காலேஜ் படிக்கிறோ இல்லை ஒரு ஸ்கூல் படிக்கிற மாணவர்கள் இன்னும் ஒரு 10 years கடந்து நமக்கு வரப்போகிற விஷயங்களை இப்போ இவங்கக்கிட்ட இல்லை. நான் சொல்கிறது அந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவையான அவுட்கம், அதாவது நான் படித்தது ஒன்று, நான் இண்டஸ்ட்ரியில் செய்கிற வேலை ஒன்று, இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய நிலைமை. இதை மாறுறதுக்கு தான் நம்ம நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி போட்டு அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷன் வர வைக்கிறோம். ஆனால் இன்றைக்கி இருக்க மாணவர்கள் வெறும் அவங்களுடைய கல்வி அறிவு, அவங்களுடைய ஸ்கூல்லையோ இல்லை காலேஜ்லேயோ படித்த அறிவு மட்டுமே சார்ந்து இல்லாமல் அவங்களுக்கு பிடித்த துறையை தேர்ந்தெடுத்து அதில் என்ன நடக்குதுன்றதை வாட்ச் பண்ண ஆரம்பிக்கணும். டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கணும். இன்டர்நெட் அந்த இதில் தேவையில்லாத விஷயங்கள் இன்டர்நெட்டில் பார்க்குறத விட நமக்கு தேவையான, நாட்டுக்கு நல்லதான, உலகத்துக்கு நல்லதான விஷயங்களை பார்க்க அவங்களோட சுய அறிவை வளர்க்கணும். இது நம்பர் ஒன். நம்பர் டூ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இலவசமாக படிக்கக்கூடிய பல அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அதை அவங்களே தேர்ந்தெடுத்து. யாருமே வந்து ஒரு 5 years பேக் கூட இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது சார், படிக்கணும்னா அதுக்கு வந்து பல ஆயிரங்கள் செலவு பண்ண வேண்டிய நிலைமையில் தான் இருந்தோம். இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி ஒரு டிகிரியை கூட ஃப்ரீயாக பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு அதை வந்து மாணவர்கள் கரெக்டாக யூஸ் பண்ணி
இன்றைக்கி இண்டஸ்ட்ரி இன்ட்ராக்ஷன் அகாடமியா இன்ட்ராக்ஷன் கொஞ்சம் கேப் இருக்குது. அதை ஃபில் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி தொழில்நுட்ப வல்லுநர்கள் நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு இருக்கோம். அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக அப்சர்வ் பண்ணிட்டு இண்டஸ்ட்ரி டிமாண்ட் என்ன, தேவைகள் என்ன, இன்றைக்கி கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சார் கீ. இன்றைக்கி எந்த பொருளாக இருக்கட்டும், ப்ராடக்டாக இருக்கட்டும், சர்வீஸாக இருக்கட்டும், அதை யூஸ் பண்ணுறவங்களை சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லையா, இதுதான் சக்ஸஸ் ஆஃப் த பிஸ்னஸ் டிட்டர்மைன் பண்ணுறது. அதை வந்து இந்த ஸ்டேஜிலிருந்தே மாணவர்கள் அதை அதை அதோடய சென்சிட்டிவிட்டி, இப்போ நான் அந்த பொருளை வாங்கினா எப்படி ஃபீல் பண்ணுவேன், அந்த அந்த சுய சோதனை செய்வது, அந்த மைண்ட் செட்டு இருந்ததுன்னா இவங்க தான் சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரனர்ஸ், இவங்க தான் சக்ஸஸ்ஃபுல் தொழில் முனைவோர், சக்ஸஸ்ஃபுல் எம்ப்ளாயீஸ். ஒவ்வொரு எம்ப்ளாயும் ஆண்டர்பிரனராக இருக்கணும் சார், அதுதான் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன். நான் செய்கிற வேலைக்கு நான் ஒவ்வொரு தொழில் முனைவோர்களாக இருக்கணும். தொழில் நீங்கள் நான் வேலையே செய்தால் கூட, தொழிலாளராக இருந்தால் கூட அந்த ஒர்க்குக்கு நான் ஓனர்ஷிப் எடுத்துக்கணும், அந்த மென்டாலிட்டி வரணும் சார். இன்னைக்கு டாப் 10 சர்வீஸ் டாப் சிஇஓஸ் எம்ப்ளாய்மெண்ட் காலேஜஸ் எல்லாம் சேர்த்து ஒரு சர்வே எடுத்தாங்க, குளோபல் சர்வே, என்ஏசிபி, நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் காலேஜ் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், ஒரு சர்வே எடுத்தாங்க சார். அதில் டாப் 10 ஸ்கில்ஸ் என்ன தேவை, என்ன இன்னைக்கு இண்டஸ்ட்ரி உலகம் முழுக்க இண்டஸ்ட்ரி மாணவர்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறேன்னு சொன்னாங்க சார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவுட் ஆஃப் 10 டெக்னாலஜிஸை லாஸ்ட்டு சார், 10வது தான் டெக்னாலஜி எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா டெக்னாலஜி எனேபிளர் தான் எல்லா இடத்துலையும், நான் இதை சொல்லுவேன். ஃபஸ்ட்டு 9 என்ன, நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வளர்த்துக்குங்க, ஓப்பன்னஸ் விடுங்க, சக ஊழியர்களை ரெஸ்பெக்ட் பண்ண கூட கற்றுக்குங்க, அனலிட் திங்க் பண்ணுங்கள், ஒரு விஷயம் ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா ஏன் இந்த ப்ராப்ளம் வருது, சொல்யூஷன் கொடுக்குறது ஒரு பக்கம். இப்படி ஒரு டாப் 10 ஸ்கில்ஸில் டெக்னாலஜி 5 கடைசி இடத்துல தான் படிச்சிருக்கு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 9 பார்த்தீங்கன்னா அகைன் இந்தியன்ஸ்க்கு ஏன் ஆடட் அட்வான்டேஜ், நம்ம ஜீன்லேயே இதெல்லாம் இருக்குது சார், மற்றவங்களை மதிக்க வேண்டியது, ஒரு எம்பத்தி, இதெல்லாம் நமக்கு எதிர்க்கு இருக்குது சார். ஒரு ஒரு 30 செகண்டில் சார், வேலை தேடும் இளைஞர்களுக்கு, வேலைக்கு புதுசாக சேரும் இளைஞர்களுக்கு, நம்ம கடைசி நிகழ்ச்சியோட கடைசி கட்டத்தில் இருக்கிறோம், நீங்கள் உங்களுடைய அறிவுரை என்ன வரும், ஒரு 30 செகண்டில் ப்ளீஸ். ஷோர். நீங்கள் இன்றைக்கி இருக்க இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட், இப்போ இந்த 21 இருந்து ஆரம்பித்த இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட், எந்த இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஒரு இந்தியன்ஸ்க்கே உரிய, தமிழர்களுக்கே உரிய ஒரு விஷயம் லாயல்ட்டி. உங்களுக்கு ஒருவர் மதித்து உங்களை வேல்யூ பண்ணி ஒரு ஜாப் கொடுக்குறப்ப அதை வந்து மனதார நீங்கள் வந்து செய்யணுன்றது என்னுடைய மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட். அது மாதிரி வேலை வந்து கண்டினியூஸாக மாறிக்கிட்டே இருக்காதிங்க. பணம் வந்து என்றைக்கு வரும் நாளைக்கு வராது. இந்த இண்டஸ்ட்ரியில் டவுன் டர்ன் ஒன்று வந்ததுன்னா அதோடய தாக்கம் ரொம்ப மோசமாக இருக்கும். 2008, 2013 எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டப்படுறேன். அந்த நிலைமை யாருக்கும் வந்துடக்கூடாதுன்றது என்னுடைய மிகப்பெரிய மிக தாழ்மையான வேண்டுகோள். அதுக்காக நீங்கள் வேலை மாறாதீங்க, நிறைய சம்பளம் கூட எடுத்துக்காதீங்கன்னு சொல்ல, கொஞ்சம் சிந்தித்து கரெக்டாக பண்ணுங்கள். கண்டினியூஸ் லேர்னிங் படிச்சுக்கிட்டே இருங்க, லேர்னிங்க்கு எண்டே கிடையாது. அந்த லேர்னிங் ரெவல்யூஷன் ஒவ்வொரு மாணவர்களுக்குள்ளேயும் இருந்துகிட்டே இருக்கணும். இது இருந்ததுன்னா சக்ஸஸ் இஸ் கீ ஃபார் மீ. ரொம்ப நன்றி சார், ஒரு அரை மணி நேரம் படப்படன்னு அத்தனை விஷயங்களை கொட்டி தீர்த்துட்டீங்க சார், சந்தோஷம் சார். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நேயர்களே, அடுத்த வாரம் இன்னொரு பிரபலத்தோடு சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.